ஏன்னா இந்த படத்தை சொல்லணும்னா, இந்த படத்தில் நான் வந்து ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணல, சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப க்யூட்டான படம். இந்த டீம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் மியூசிஷியனாக வரேன், கீபோர்ட் பிளேயராக வந்து நடிக்க வச்சுருக்கார் ராபி சேட்டா. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் என்கரேஜ் பண்ணதுக்கு வந்து என்னென்னா, முத முத வந்து நான் மலையாள படம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு மலையாளத்துலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. நீ நான் நிழல், இதில் அர்ஜுன் பற்றி சொல்லி ஆகணும். அர்ஜுன் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆக்டராக வருவார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப ஆட்டிடியூடு, ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நம்ம தமிழில் அறிமுகமாக இருந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ, எப்படி மாதவன் சார்லாம் அந்த மாதிரிலாம் வந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்ம் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. எல்லா சீன்லையுமே கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்டு. ஸோ எல்லா பெரியவங்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் பொய் சொல்ல விரும்பலை, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆசீர்வதிங்க. வெற்றி அடைகிறதுக்கான எல்லா வழிமுறையும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். நிமிதா ப்ரொடக்ஷன்ஸ், நீ நான் நிழல் பொதுவாக ஒரு அவங்களுடைய முதல் படம், இது முதல் தமிழ் சினிமா. பொதுவாக ஒரு ரேஸில் கலந்துக்கணும்னா 1, 2, 3 ஸ்டார்ட் சொல்லுவோம். அது மாதிரி நீ நான் நிழல் 1, 2, 3 எழுத்து அவங்களுக்கு தமிழ் லான்ச்சான அதே மாதிரி ஒரு வெற்றிகரமாக ஓடணுங்கிறது எல்லாம் அவளை இறைவனை கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலாக இங்கே யாரும் எனக்கு தெரியாது, அங்கேருந்து தான் என்ன, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க, உங்கள் அழைப்பை ஏற்றுட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா பொதுவாக சான்ஸ் தேடும்போது யாரையும் தெரியாமல் தான் போய் சான்ஸ் தேடுறோம். இப்போ ஆக்டரான பிறமும் தெரியாத இடத்துல இருந்து வாழ்த்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் அவளை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இந்த சூழ்நிலைக்கு, இந்த வழக்கின் தீர்ப்புக்கு என்னுடைய மன வருத்தத்தையும் நமது திரையுலகின் மன வருத்தத்தையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக தமிழகமே ஒரு மன அழுத்தத்தோடும் மன இறுக்கத்தோடும் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த வழக்குகளை முடித்தறிந்து மீண்டும் தமிழ முதல்வராக அம்மா அவர்கள் வருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதை சொல்லும் விதமாக நாளை மொத்த தமிழ் திரையுலகின் சார்பாக சேப்பாக்கத்திலே காலை 9 மணி முதல் தமிழ் திரையுலகின் சார்பாக ஒரு உண்ணாவிரதத்தை அறிவித்திருக்கிறோம். அதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றதிலே கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் சிறு ஊழலுக்கு பின்றே பிறகு முதல் முதலே சந்திக்கிற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நகவட்டெல்லாம் ட்ரை பண்ணேன், விரல் கோச்சிக்கிச்சு, அதனால் தவறாதுன்னு நினச்சிக்காதீங்க. நீ நான் நிழல், ஜான் ராபின்சன் டைரக்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். உங்களையும் வரவேற்கிறேன். நம்ம மொத்த டீமுக்கும், படத்தில் நடித்தவங்க, இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பைலாங்குவலாக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸும் வயபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நாளைய அந்த மௌன உண்ணாவிர நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ராபின் என்னோடய ஒரு 10 வருஷமாக என் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன், என் கூட என்னோடய ஃபேமிலி மெம்பர், என்னோடய தம்பி ராபினை ப்ரமோட் பண்ணுறதுல எனக்கு பங்கு இருக்கு. இந்த கதை வந்து என்கிட்ட சொன்னோடனே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்கிறதோட ஒரு பயம் வந்தது, இதை உடனே எடுக்கணும். ஒரு 13 வயசுலேருந்து ஒரு 17 வயசுக்குள்ளே ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்கிறார், சிறுவர்களாக இளைஞர்களான்னு சொல்ல முடியாத ஒரு பருவத்தில் இருக்கிற ஒரு தடுமாற்றத்தை பற்றின கதை. அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்க இருக்க எல்லா தந்தைக்கும் ஒரு பயம் வர்ற மாதிரியான ஒரு கதை, ரொம்ப ஐடென்டிஃபை ஆகும் நம்ம படத்துக்கு. ஸோ ரொம்ப பிரமாதமாக அதை பிக்சரைஸ் பண்ணி கொண்டாந்து காமிச்சாப்பில் நான் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்து மாறேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
ஸோ ராபினை ப்ரமோட் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. எல்லா விதத்துலேயும் என்னோடய தமிழ் மீடியா ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ராபினை ஒரு பெரிய டைரக்டராக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு ராபின் சப்போர்ட் பண்ண சரத் சார், அப்புறம் முதல்ல வந்து ராபின் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ராபின் நல்லா பேச தெரியாது, ஆனால் மிக பிரமாதமாக படம் எடுத்திருக்காப்புல, ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் கூட ஹிந்தியில் வந்து என்னோடய ஹிந்தி படங்களுக்கெலாம் என் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி எனக்கு ஹிந்தி எல்லாம் நிறையா கற்றுக் கொடுத்து ரொம்ப டேலண்டடு. ஃபுல் ஃபேமிலி ராபின், ராபின் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாரும் நல்லா வரணும். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ராபின் மிகப்பெரிய டைரக்டராக வரணுங்கிறது என்னோடய கனவு, என்னோடய ஆசை. அது எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமையில் இருக்கோம். நன்றி. Hello everyone, I'm the main lead in this movie, Asha. I really enjoyed shooting for this movie, and it's been a really beautiful experience because first of all I was learning a new language over here. It's Tamil. As a child actress, I've acted in Hindi movies, but since I knew Hindi, it was a really easy experience. But now it was really difficult because I had to speak Tamil and give the most difficult expression. But I somehow managed to do it with the help of the cameraman and especially Robin sir and the Vogels and then everyone. So I really would love to thank every one of them, and it's been a really beautiful experience working with all of them. And I really wish that you all watch the movie and love it, because it's a really good movie for parents, and they give a really beautiful lesson for you all. And that's it. Thank you. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் ஃபர்ஸ்ட் மூவிலேயே ஹீரோவாக நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கேன். அதுக்கு மேலே சுப்ரீம் ஸ்டார் சாத் குமார் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஐம் ரியலி பிளஸ்ட், வெரி ஹாப்பி. நிறைய அழகு கிட்ட நன்றி சொல்கிற தேவருக்கு முதல்ல தேங்க்ஸ் டு காட், அண்ட் டு த டேரிங் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜான் வர்கீஸ், அண்ட் டு த டேலண்டட் டிரெக்டர் மிஸ்டர் ஜான் ராபின்சன் ஃபார் செலக்டிங் மீ. It was a wonderful experience. In the movie pathi solnana, as you saw in the trailers and the songs and all, idhu romantic movie nu solla. At the same time idhula suspense elements irukku, idhula nalla social message irukku. Adu kandipa family ah sendu poi paakra oru it's a must watch for the family to go and watch. So overall idhu wonderful experience. Iniyum tamil nareya movies pannanum. I wish for that. Let's see what works for me. So ellarum sendu first of all inga kodi irukra ella media friends ku, inga vandirukra ella dignitaries ku na thanks sollu inda vandu inda function ivula periya oru event ah maatradhukku. That's it. Thank you so much. Fingers crossed movie is going to release soon. Thank you. Inda padathula na paati eludala anandi padatha pathi edhu enak theriyala la vandumbodhu trailer mattum dhaan odi irundhathu. படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியும். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற என்னுடைய ஆரோக்கிய நண்பர் சிவகுமார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளாக சினிமா மேலே பயங்கர காதல். ஏதாவது ஒரு நல்ல வழியில் உள்ள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஆள் பார்த்தா ரொம்ப சின்னவராக இருப்பார். நல்ல சினிமா பண்ணணும், நல்ல ஒரு கம்பெனி கொண்டு வரணும் சினிமாக்குள்ளே ரொம்ப நாளாக ஆசை. எனக்கு அவர் இந்த படத்தை வாங்கினது எனக்கு தெரியாது. திடீர்னு இன்னைக்கு தான் சொன்னார் நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தேன். ஏன்னா புது தயாரிப்பாளர்கள் திரைத்துறைக்கு வரும்போது நிறைய புது கலைஞர்களை உருவாகுவதற்கு வழிவகுத்து கொடுக்குற ஒரு நல்ல பாலமாக அமையும். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது அண்ணன் அதியமானுடைய உதவியாளர் தான் இதோடைய இயக்குனர் அப்படின்னு. அதோட என்னுடைய நண்பர் கண்மணி ராஜா வந்து இதுக்கு வசனம் எழுதியிருக்காரு. வசன கருத்தா இப்போ நடிகர்கள்லாம் பாட்டு எழுதுறது மாதிரி வசன கருத்தாவும் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. நான் பாட்டில் என்ன கேட்கல, இல்லை நான் பாட்டை பற்றி பேசலாம். எது எப்படியோ புது உறவுகள் வந்து இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே புதுமைகளை வரவேற்பதற்கு தமிழர்களும் தமிழகமும் தயாராக இருக்கிறது. அது வந்து எப்போ நீங்கள் மறக்க வேண்டாம். ஏன்னா இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொன்னேன், வந்தோம் ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் தமிழ் வந்து எனக்கு சரியாக வரலன்னு தயாரிப்பாளர் சொல்லும்போது நீங்கள் எப்படி பேசினாலும் நாங்கள் ஏற்றுக்கோம். ஏன்னா அந்த ஒரு மனப்பான்மையில் தான் காலகாலமாக தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்கள நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த மொழியில் இருந்தும் எந்த மாநிலத்திலிருந்தும் வந்தாலும்
வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாகவே இருந்து கொண்டிருக்கிறவர். நீங்க தமிழ தப்பு தப்பா பேசினாலும் தமிழ் அழகாத்தான் இருக்கும். அதனால வேண்டி முடிஞ்ச வரைக்கும் தமிழ பேசுங்க. அது எங்களுக்கு கூட ரொம்ப ஆசை, ஒரு மலையாளி கிட்ட பேசும்போது மலையாளத்துல பறையணும்னு ஆசை. ஆனா குறைச்ச அறியும் நம்ம, அதுக்கப்புறம் பேச தெரியாது சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்த மொழிங்கிறது அடுத்த ஆயுதம். அதனால வேண்டி எங்க இருக்குமோ அந்த மக்களுடைய வாழ்வியல் மொழியோடு நம்ம உறவாடும் போது இன்னும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு கண்ட நெருக்கமாகும். அது இது மாதிரி மேடைகளில் தான் நீங்கள் வந்து பறைசாட்டணும். கதாநாயகன் தமிழில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் நான் இங்கிலீஷ்லேயே பேசட்டுமானு கேட்டு பேசினாங்க. ஆனால் என்னென்னா எதுக்குன்னா எல்லாத்துக்குமே மொழி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். சரியோ தவறோ அந்த வாழ்கிற மக்களோட வாழ்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லும்போது கூட அந்த உறவு பலப்படும். இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படம் வந்து 80% வந்து மலேசியாவில் எடுத்திருக்காங்கன்ட்டு இருக்காங்க. மலேசியா மை செகண்ட் கண்ட்ரி, அதில் வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் எப்போ வேணாலும். சில கலைஞர்கள் மலேசியாவில் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக தமிழகத்தில் வந்து தமிழ் திரைத்து உலகமும் நடிகர்களும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்தால் கூட அவர்களை தமிழகத்தில் உள்ள ரசிகர்களை விட அதிகமாக தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் மலேசிய தமிழர்கள். ஏன்னா அவங்கள வந்து அப்படி தான் பார்ப்பாங்க, எந்த போயிட்டோம்னா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆசை. கடந்த ஒரு 25 வருடங்களாக மலேசியாவில் வந்து முறையான சினிமா, முறையான வழிகாட்டுதல், முறையான தொழில்நுட்பம் இதெல்லாம் இல்லாமலே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழுக்கு நிகரான படங்கள் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, தமிழ் இப்போ எப்படி வந்து எங்கெங்கே இருக்கிறோம் உடைய அதை மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்களாம் இப்போ தமிழ் படத்தில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வருது இல்லையா. இந்த ஆசை எப்போதுமே மலேசிய கலைஞர்களுக்கு உண்டு, நிறைய கலைஞர்கள் என்னுடைய நண்பர்கள். அந்த வகையில் அந்த ஆசை இப்போ சில கலைஞர்களுக்கு நிறைவேறி இருக்கிறது. எனவே கலைஞனுக்கும் கலைக்கும் மொழியும் எல்லையும் தேவையில்லை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் இன்னும் 1000 கலைகள் உதித்து கொண்டே இருக்கும். வளர்கிறவர்களுக்கு பாராட்டு கொடுப்பதோடு பக்கபலமாக இருந்து வளர்த்தோடும் தமிழ் ஊடகங்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு தயாரிப்பாளன் உங்களை நம்பி வந்திருக்கிறான். வாழ வையுங்கள், வாழ வழிவிடுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஹீரோயின் மாதிரி இருக்கும் என் தமிழ், ஆனால் ப்ளீஸ் ஓகே மீ இஸ் ஓகே. இப்போ இந்த படம் நான் நிறைய நாளாக இந்த படம் சாங்ஸ் ட்ரெய்லர்ஸில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நசீர் கேமராமேன் எனக்கு 7 இயர்ஸாக தெரியும். மிஷன் 90 டேஸ் மலையாள மூவி திரு சரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். நான் இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் படத்துக்கு. அண்ட் இந்த படம் விஷுவல்ஸ் பார்க்கும்போது, இந்த படம் ஸ்டோரி எனக்கு தெரியல, இப்போ த்ரில்லர் படம்னு சொல்லும்போது விஷுவல்ஸ் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக இருக்குது. அண்ட் நசீரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு தெரியும். 7 இயர்ஸாக அவரோட நிறைய ஹேட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஹீ இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் ஒரு ஒரு சீனும் அவர் பேசியிருக்க இந்த படம் பற்றி, ஸோ இன்னும் எவ்வளோ எஃபர்ட் த ஹோல் டீம் போட்டிருக்காங்க இந்த படம் பற்றி. இப்போ நம்ம ஹீரோ அர்ஜுன் லால் பற்றி பேசணும்னா, அவர் ஆக்சுவலி மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. தன் மாத்திரம் நம்ம மோகன் லால் சார்கிட்ட அவர் பண்ணியிருக்காரு அந்த படம். அவரோட ஆக்டிங் பயங்கரமாக பேசிப்பட்ட ஒரு படம் அது. மோகன் லால் சாரே ரொம்ப என்கிட்டயே சொல்லியிருக்காரு அந்த இவரோட ஆக்டிங் பற்றி அந்த படம். இட் வென் லாட் ஆஃப் அவார்ட்ஸ். அண்ட் இப்போ இவ்வளோ வருஷம் முடிஞ்சு வெயிட் பண்ணி அவரோட தமிழ் டெபியூ பண்ணுனா உங்களுக்கு தெரியும் ஹவு குட் தி ஸ்கிரிப்ட் மஸ்ட் பி இந்த படத்தோடது. அண்ட் ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கே பர்சனலாக தெரியும், நிறைய பேர் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க தமிழை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் வரணும்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் சார் கிட்டே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நானே ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அர்ஜுனோட ஆக்டிங் இந்த படத்தில் பார்த்துக்கு. ஏன்னா தன் மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரில்லியண்ட் ஆக்டிங் அவரோட படம் இருந்தது. ஹீரோயின் சொல்லும்போது நம்ம கண்மணி சார் மாதிரி நானும் நெக்ஸ்ட் டைம் ஹீரோனோட ஃபேஸ் பார்த்து கம்போஸ் பண்ண இன்ஸ்பிரேஷன் வருதுவா? அவரே போகிறான் இல்லையா? ஸோ டெஃபினெட்டாக இந்த மாதிரி குட் மூவிஸ் ப்ரமோட் பண்ணுன்னா பிக் ஆர் ஸ்மால் எங்களுக்கே தெரியும், மீடியா கையில் தான் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தான் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் எனி ஃபிலிம் டுடே. ஸோ டெஃபினெட்லி ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், இந்த மாதிரி குட் மூவிஸ் நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளாம் ஃபர்ஸ்ட் டே ஷோ போய் பார்த்து ஐ ஹோப் 50th day we again meet here for this function. Thank you very much.